நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு கோயில் பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த கோயிலோட பெருமைகளை நீங்கள் வந்து அதை நேராக போய் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதோட சக்தியை நீங்கள் உணர முடியும். அவர் யார் அப்படின்னா, கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மம்மியூர் சிவன் கோயில். அந்த மம்மியூர் சிவன் கோயில்னு சொல்லக்கூடிய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது ஒரு ஒரு இதாக வச்சுக்கோங்க. இதை முடித்த உடனே இன்னொரு அடுத்த வீடியோவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்ல ஒரு பெரிய லெவலில் செல்வ வளம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல்ல நீங்கள் வழிபட வேண்டியது யாரை வழிபட்டுருங்கன்னா, குருவாயூரப்பனை போய் வழிபட்டுருங்க. நிர்மாலய தரிசனம்னு ஒரு தரிசனம் உண்டு. அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு இதை பற்றி நான் அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். அப்படிங்கும்பொழுது இந்த மம்மியூர் இது வந்து அங்கே முடிச்சுட்டு நேராக மம்மியூர் சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கேருந்து ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 3 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கே நீங்கள் போனீங்கன்னா, அங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈசனை வழிபட்டுட்டு, ஈசனை தொழுதுட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி இந்த கோயிலில் என்னென்னா முட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் உண்டு. அப்படின்னா என்ன, கேரளத்தில் முட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது தேங்காயை உடைத்தல்னு அர்த்தம். அப்போ இதுக்கு யாரை முன்வைத்து இந்த வழிபாடுகளை செய்கிறார்கள்னு பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மனை வழிபடுவதன் சிறப்பு தான் இந்த மம்மியூர் கோயிலுக்கு போகிறவங்க வந்து போய் போகிறதுக்கான மேஜர் காரணங்கிறது அதுதான். சரி, அந்த வழக்கம் என்ன செய்யப்படுது அப்படின்னா, நீங்கள் தொழிலுக்காகவோ, திருமணத்திற்காகவோ, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காகவோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த லிஸ்ட் இருக்குது அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்கணும், இந்த மாதிரி கல்யாணத்துக்காக நான் வந்து தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன அந்த லிஸ்ட்டு போட்டிருக்கோ பாருங்கள். அது ரொம்ப நாமினல் காஸ்ட்டு தான் வாங்குகிறாங்க அந்த கோயிலில். அங்கே போய் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே பகவதி அம்மன் சந்நிதி கிட்டே போய் அந்த பூஜாரி இருப்பார், பூசாரிகிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவர் உடைப்பார். உடைச்சி ஒருவேளை உடையலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உடனே என்ன நினைக்கக்கூடாதுன்னா, அச்சோச்சோ நமக்கு ஏதோ பிரச்சனை போலையே, இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அவரே சொல்லுவார், திருப்பியும் போய் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பார். அப்படின்னா அந்த மம்மியூர் பகவதி அம்மன் கிட்டே போய் அவர் வந்து பிரார்த்தனை செய்வார், ஆஹா இந்த மாதிரி தடை இருக்குது அப்படிங்கும்போது திருப்பியும் போய் வாங்கிட்டு வாங்கம்மா. அப்போ அந்த சில ஜபங்களை, சூட்சம ரீதியான ஜபங்களை அவங்க செய்கிறாங்க. அந்த ஜபங்களை செஞ்சுட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேருக்கு 4 தேங்காய் 5 தேங்காய் கூட உடையும், சில பேருக்கு 1 தேங்காய் உடஞ்சிரும். அப்படின்னு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விக்னங்கள் விலகி போச்சுப்பாங்க. சில பேர் 3 முட்டு கொடுப்பாங்க, 4 முட்டு கொடுப்பாங்க, அப்படின்னா தேங்காய், சரிங்களா? அப்போ என்னென்ன விஷயத்துக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அங்கே போய் செய்யும் பொழுது, எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் செய்கிறீங்களோ, அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது தொழில் தடைக்காக போகிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த காரியம் முடிஞ்சவுடனே அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை மறந்துடுறாங்க. கஷ்டப்படும் போது அப்படியே அழுகிறது, கதறது சுவாமிகிட்ட போய், அப்புறம் அந்த சுவாமி காப்பாற்றி விட்டுரும், அப்புறமா மறந்து போயிடுறது. இதெல்லாம் விட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே போய் எதுவுமே வேண்டாதீங்க. வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில். அப்போ அந்த மம்மியூர் கோயிலுக்கு போயிட்டு பகவதி அம்மன்ட்ட போய், நீங்கள் தான் சகல செல்வத்தையும் கொடுத்து என்னை பெருவாழ்வு வாழவைங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்கணும், அவள் அருளாலே அவள்கிட்ட வணங்கி உங்களை தொடர்ந்து வழிபடுறதுக்கு நீங்கள் தாம்மா அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, அதையே பிரார்த்தனையாக வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி, எப்பெல்லாம் அம்பாள் உங்களை கூப்பிட்றாளோ, எப்பெல்லாம் ஈசன் உங்களை கூப்பிட்றாரோ, அப்போ போய் வழிபட்டுட்டு வர்றது இன்னும் நிறைய நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா ஒரு வேண்டுதல் பண்ணி அது ஜெயிச்சாச்சுன்னா திருப்பியும் போய் அந்த சுவாமியை வழிபடணுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னா, கிடையாது, மறந்துடுறோம். இதை வேண்டி போய் பண்ணுறத விட அந்த கோயிலுக்கு போகிறத ஒரு ஹேபிச்சுவலான இதை ஒரு முறையாகவே நீங்கள் கையாண்டுட்டீங்கன்னா, கண்டிப்பாக மம்மியூர் சிவனும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மனோட பரிபூர்ண கடாட்சம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறதும் உண்மையே. அப்போ இந்த மம்மியூர் கோயிலில் இருக்கக்கூடிய ஈசனை நினைத்தும், பகவதி அம்மனை நினைத்தும் வீட்டிலையே நீங்கள் பூஜைகள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இதில் மம்மியூரோட சிவனோட திருவுருவப்படத்தை நீங்கள் போய் கூகுளில் போட்டாலும் வரும், பகவதி அம்மனோட திருவுருவப்படத்தை போட்டாலும் வரும். அந்த திருவுருவப்படத்தையும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அந்த கோயிலுக்கு போய், நீங்கள் போய் அங்கே மம்மியூரில் போய் அந்த படத்தை, திருவுருவப்படத்தை வைத்தும் வழிபடலாம். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஈசனுக்கு மட்டும் எப்படின்னா ஸ்வரூப நிலை வழிபாடுன்னு பேர். அப்படின்னா என்ன, நம்மளுடைய பெருமாள் எப்படின்னா அவதாரங்கள் உடையவர், இவர் வந்து ஸ்வரூபம். சிவன் எப்படின்னா ஒவ்வொரு ஸ்வரூபமாக நீங்கள் வழிபடலாம், சரியா?
ஒருவேளை அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மம்மியூர் ஈசனாக நினச்சி வழிபடணும்னா பானலிங்கத்தையே மம்மியூர் ஈசனாக நினைத்து நீங்கள் வழிபடும் பொழுது நல்லதொரு மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். ஒருவேளை பானலிங்கம் உங்களுக்கு இலவசமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்பதிவு பண்ணிவிட்டு நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். அன்பர்களே, பகவதி அம்மன் வழிபாடை வீட்டில் செய்யலாமா? உறுதியாக சொல்கிறேன் அன்பர்களே, நானும் வந்து பகவதி அம்மனை காலம் காலமாக வழிபட்டுட்டு வரக்கூடிய குடும்பத்தில் இருப்பவர்கள் தான். புரிஞ்சுக்கணும், பகவதி அம்மனை வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு சூக்ஷமமான பல சக்திகளை பகவதி அம்மன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் வந்து என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் சித்தி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, சித்தின்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த தெய்வத்தை வணங்கி வணங்கி அந்த தெய்வம் உங்களுக்கு அருள் கொடுத்தாச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா, அதுவும் குறிப்பாக அந்த மம்மியூர் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவானா, உங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவான். பேச ஆரம்பிச்சிருவான்னா ஒரு தாயாக நினச்சி சொல்கிறேன் என்ன அப்படிங்கும்போது, அம்பாள் என்ன பண்ணிடுவா, உங்கள்ட்ட வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிருவா. பேச ஆரம்பிச்சிருவான்னா சூட்சம நிலையாக சில நேரத்தில் பேசுவா, சில நேரத்தில் அசரீரிகளாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாள். சில நேரங்களில் எழுத்த மாதிரி யாராவது உங்கள்கிட்டயே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இதுதான் மனசில் நினைக்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் என்னென்னா அந்த புதுசாக சில விஷயங்களை தெரிந்துக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதில் ஆர்வப்பட்டு நீங்கள் இப்படி தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நல்ல கற்று அது கூடிய அந்த தெய்வத்தோடையே வணங்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நல்லா திட்டுறது நல்லாவே தெரியும், நேருக்கு நேராகவே தெரியும். தெரியும் பொழுது ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க, சரி ரைட் அவங்களுக்கு அவ்வளோதான் அஞ்ஞானம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பல சக்திகளை அடியேனுக்கும் இந்த பகவதி அம்மன் மம்மியூர் பகவதி அம்மன் கொடுத்துருக்காங்கிறதும் உண்மையே. அப்போ மம்மியூர் பகவதி அம்மனை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம். பகவதி அம்மனோட மந்திரங்கள் வேணும்னா மந்திரங்கள் வந்து நீங்கள் கூகுளில் போயும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் அந்த மந்திர இதெல்லாம் இப்போ சொல்லி கொடுக்குறத நிறுத்திட்டேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் எங்கிட்ட முறையாக கற்றுருக்கக்கூடிய மந்திர வழிபாடுகள் கற்றுட்ருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் அடியேன் சொல்லக்கூடிய சூட்சமமான வழிபாடுகள் கற்று தந்துட்ருக்கோம். அதனால் பகவதி அம்மனோட மூல மந்திரங்கள் கேட்டு யாரும் டைப் பண்ண வேணாம் அப்படிங்கும்பொழுது, ஒருவேளை நீங்கள் மாணவராக சேரணும், அதுக்கு முறையாக நீங்கள் பயிற்சிகள் எடுப்பீங்க, அந்த கரெக்டாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு மண்டல காலம் அப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கிறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சால் மட்டும் எங்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் உள்ளே வாங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு உங்களுடைய காலத்தையும் உங்களுடைய பொருளாதார ரீதியான விஷயங்களையும் தயவு செஞ்சு அந்த ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா அதுக்குன்னு நிறைய நியம அனுஷ்டானங்கள் சொல்லி கொடுத்து கொடுக்கக்கூடிய குரு தானா அப்படிங்கும்போது, நீங்கள் சும்மா வந்தோம் போனோம் ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆயிரணும் அப்படி ஆயிரும் அப்படிலாம் நம்ம போயெலாம் சொல்லி உங்களை வழி நடத்த மாட்டோம். அதனால் நல்ல நியம அனுஷ்டானத்தோடு நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் கற்றுக்கலாம். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்பர்களே. அதே போல் நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி திருச்சியில் வச்சு நம்ம ஒரு நாள் வகுப்பு வந்து நம்ம செய்ய போகிறோம். அந்த ஒரு நாள் வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா நம்ம ஃபீஸ் வாங்க போகிறோம். இது வந்து அகத்தாந்திரிகம் புறத்தாந்திரிகம் மூலிகை தாந்திரிகம் பற்றியும் மந்திர யந்திர தாந்திரிகம் சப்ஜெக்ட் சம்பந்தமாகவும் இது சம்பந்தமான சில பொருள்கள் அபூர்வமான பொருள்களும் உங்களுக்கு தரப்படும். இது வந்து 1 டே செஷன் தான் இருக்க போகுது. ஒருவேளை நீங்கள் அதில் வந்து பயனடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8110833000 8110993000 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க. முன்பதிவு பண்ணிக்கும் போது அந்த வென்யூ டீட்டெயில்ஸ் எந்த ஹோட்டலில் நடக்க போகுது திருச்சியிலங்கிறதெல்லாம் நம்ம பின்வரும் காலங்களில் உங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம சொல்லிடுறோம் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறதும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கும் பொழுது நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும் அன்பர்களே. பானலிங்கம் உங்களுக்கு அன்புக்காக இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். நம்ம சோபகிருத ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் அன்பர்களே. மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.